வெந்தயம் பவுட்ரு பண்ணாத அரைக்காமல் முழுசாகவே ஊற வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும், கசப்பு தன்மையும் இருக்காது. நைட்டில் 2 டேபிள் ஸ்பூன் நெஞ்சு ஊற வச்சுக்கலாம். நைட் கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், திருப்பி காயில் கழுவக்கூடாது. நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஃபேன் வச்சுக்கலாங்க, ஃபேன் வச்சுருக்கேன். ஃபேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டு வதக்கலாங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம முழுசாக போட்டால் கசப்பு தன்மையாக இருக்காதுங்க. பூண்டு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த வெந்தயம் ஊற வச்சுருக்குங்க, அந்த தண்ணி மட்டும் இருந்துட்டு இந்த வெந்தயம் மட்டும் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கலாங்க. இந்த கொஞ்சோட கசப்பு தன்மையாக இருக்காதுங்க, இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா கசப்பு தன்மையாக இருக்காதுங்க. இந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியான வெந்தய குழம்பு. நல்லா வதங்கியாச்சு, அந்த வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி பொடிசாக கட்டி போட்டு வதக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வெந்தயம் பூண்டை நல்லா வதங்கினோடனே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மிளகாய்த்தூளால் பச்சை வாசனை போக நல்லா வதக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் கலருக்கு. நான் தேங்காய் ஊற்றி போடல, தேங்காய் பால் ஊற்றி வைக்க பாருங்கள். தேங்காய் புல் பால் ஊற்றி வச்சுனா ஒன்றும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மிளகாய்த்தூள் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. பச்சை வாசனை போகும் மிளகாய்த்தூளெல்லாம், மிளகாய்த்தூள் போட்டாலே அது பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், நல்லா வதங்காச்சு. இப்போ சின்ன எலுமிச்சை பழம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி ஊற்றிக்கலாங்க. புளி கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான ஊற்றி கொதிக்க வைக்கலாம். அந்த புளி வாசனை பச்சை வாசனை போகணும். இந்த பச்சை வாசனை புளி பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நான் ஒரு 1/2 மணி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்தளவுக்கு வெந்தய ஊற வச்சணும். தேங்காய் பால் ஊற்றி கலரிட்டு 1 நிமிஷம் சிம்மிலே வச்சு மூடி வைக்கலாங்க. ஒரு நல்லா கொதிச்சு கெட்டி ஆகிடுச்சு. அவங்களுக்கு நம்ம யார் எவ்வளோ தேவையோ, ரொம்ப திக்காக வேணும் கெட்டியாக வேணும்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வேணால் கெட்டியாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டியால் கொஞ்சம் தண்ணியாக இல்லாத மீடியமாக இருக்குது. இப்போது கொத்தமல்லி போட்டு இது பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சது நல்லா கெட்டியாகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கலாம்.